ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடென்ஸ் த ஃபுட் எக்ஸ்ப்ளோரர். ஐ எம் குணசேகர். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை பற்றி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பேட்டா பிராண்ட்லேருந்து ஒரு வாக்கிங் ஷூஸ். ரொம்ப எக்கனாமிக்கல் ரேஞ்ச். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாவே வர வர ரொம்ப எக்கனாமிக்கல் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ரிவ்யூ பண்ணுறோம். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கேட்டகரி கஸ்டமரோட நீட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற ரீசன்காக தான். ஸோ அந்த வரிசையில் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து வர ஒரு கம்மி காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மென்ஸுக்கான ப்ராடக்ட், இது ஒரு வாக்கிங் கட் ஷூவாக நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஆர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6210 அப்படிங்கிற ஆர்டிகல் நம்பரில் அது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட மெட்டீரியல், அப்பர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு கிளாத் கிரேட் மெட்டீரியல், ஒரு சிந்தெட்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் இருக்க டோ ஒரு போர்ஷனும், தென் பாதி ஷூக்கு மேலே இருக்க பின்னாடி வர கப் ஒரு போர்ஷனும், ரெண்டு போர்ஷனும் அதோட மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து பேட்டாவில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக இருக்குது, பட் நிறையா ஷாப்ஸில் கிடைக்காது. என்ன ரீசன்னா, நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட் வச்சிங்க அப்படின்னா காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகாது. ஸோ அவ்வளோ கம்மியான ரேட், அவ்வளோ கம்மியாக பேட்டாவிலேருந்து கம்மியான ரேட் அப்படிங்கிறது என்ன ரேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. 250 வெறும் 249 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது நல்ல கம்ஃபர்டபுளும் கொடுக்கும். வயசானவங்க இந்த வாக்கிங் போகிறவங்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ப்ராடக்ட்னா எக்கனாமிக்கல் ரேஞ்சில் இந்த ப்ராடக்ட் நான் 90% என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும். இந்த ப்ராடக்ட் தான் கரெக்டான மேட்ச் அப்படின்னு, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு பேட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு லைஃப் டைம் கொடுக்கும் அப்படிங்கிறது, அந்த பேட்டாவோட பேருக்கேற்ற லைஃப் டைம் இது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஸ் கிடையாது. தென் வந்து இதோட க்ளோசஸ் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ப்ராப்பராக எலாஸ்டிக் இருக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் பொறுத்த வரைக்கும் இது வந்து கால் அகலமாக இருக்கவங்களும் யூஸ் பண்ண முடியும். என்ன ரீசனாக, மேலே கொடுத்துருக்கிறது கிளாத் கிரேட் மெட்டீரியலாக இருக்கும் பட்சத்தில் கால் அகலமாக இருக்கவங்க அதை வேர் பண்ணாலுமே கூட நமக்கு வந்து சைடில் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அது ஸோ ரொம்ப காலை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்காது. தென் வந்து கிளாத் கிரேடாக இருக்கப்போ நம்ம ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ அதுவும் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம். தென் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதிகமாக வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுவீங்க. சாக்ஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்க சாக்ஸ் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். என்ன ரீசன்னா, இதுக்குள்ளே கொடுத்துருக்க லைனிங் ரெக்ஸின் வந்து கொஞ்சம் நைலான் மிக்சிங்கான லைனிங் ரெக்ஸின் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது 250 ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப ஹை லெவல் கம்ஃபர்டபுள் இருக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியல் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க ரீசனுக்கு அவங்க இந்த ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நம்ம காலை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு காட்டன் சாக்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். காலை எந்த விதத்துலையுமே டேமேஜ் பண்ணாது. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஷூ கொஞ்சம் ப்ராப்பரான சைஸிங் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா நடக்க காலோட கால் கொஞ்சம் உரசி சின்ன காயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாகவும் அமையறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன சாக்ஸ் யூஸ் பண்ணுறது இதுலேருந்தெல்லாம் நமக்கு வந்து அது ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ இதோட உள்ள இருக்க லைனிங் மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இதோட சோல் மெட்டீரியலுக்கு வரும், இன்சோல் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு இதோட இன்சோல் வந்து ரிமூவபிள் இன்சோலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேட்டாவிலேருந்து பார்த்திங்கன்னா பேட்டாவோட மார்க் இருக்கும். பேட்டாவிலேருந்து 250 ஒரு ரேஞ்ச் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, செகண்ட் நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் எல்லாமே இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ 250 ரேஞ்சில் இன்சோல் வந்து ரொம்பவே ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சிந்தட்டிக் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து ஒரு ஈவாஃபோம் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஈவாஃபோமோட திக்னஸ் வந்து 3mm திக்னஸ் இருக்குது. ஒரு ஈவாஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு இது ஒரு வந்து தேவைக்கு அதிகமான ஒரு இன்சோல் அப்படின்னு கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியும். ஏன்னா பேட்டாவோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டி இன்சோல் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. தென் அதுக்கப்புறம் நிறையா சொல்லுவேன். இந்த மாதிரி சோல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறாதையும் உள்ளே வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் நமக்கு, பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ சோல் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும். இந்த மாதிரி வெறும் இன்சோல் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப அது நம்ம வெயிட்டுக்கு செல்ஃப் வெயிட்டுக்கு என்ன ஆகுனா அந்த இன்சோல் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி காலில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் அந்த பாக்ஸ் ஷேப்ஸ் மேலே கால் அழுந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளையும் கொஞ்சம் வலியையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து காலில் அழுந்தக்கூடாது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே யூஸ் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐசோலேஷன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் இப்போ கரெக்டாக இந்த பேட்டரில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஒரு கார்க் போர்டு மெட்டீரியல் தான், லெதர் போர்டு கார்க் போர்டு அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெதர் போர்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், லெதரை எடுத்து வேஸ்ட் லெதரை ப்ராசஸ் பண்ணி அதை அரைச்சி அதை ஷீட் ஃபார்மெட்டில் மாற்றி அது கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது, நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். பட் இது வந்து நமக்கு எக்கனாமிக்கல் ரேஞ்ச் இருக்குனால லெதர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில கம்பெனியில் பிளாஸ்டிக் மெட்டீரியலும் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கார்க் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை, பட் ரொம்ப நீங்கள் அதிகமாக தண்ணியில் நீங்கள் இந்த ஷூவை வாஷ் பண்ணி, இது வந்து கம்ப்ளீட்டாக மோல்டிங், தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அந்த கார்க்கு வந்து அதிகமாக தண்ணியில் ஊற ஆரம்பிச்சிடும், ஊறி கம்ப்ளீட்டாக அது வந்து நஞ்சு போயிடும். ஸோ சீக்கிரம் இந்த மெட்டீரியல் வந்து நஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அழுந்திருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக வியர்ட் ஆனதுக்கப்புறம் இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வீட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஒரு சின்ன டப்பாவில் இருக்க பிளாஸ்டிக்கை வந்து இதே ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்டி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இன்சோல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஒரு மெத்தட். தென் இதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் போச்சுன்னா கூட இந்த இன்சோல் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே அடிஷ்னலாக திக்னஸ் இருக்க இன்சோல், எம்சிஆர் இன்சோல், எம்சிபி இன்சோல், போன்ஸ் பேக் இன்சோல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில். அதை வாங்கி அடிஷ்னலாக அதுக்கு மேலே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாலுமே ஒரு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து சொல்லிடுறேன். இது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ரேஞ்சாக இருந்தாலுமே மோல்டிங்கில் வருது. கம்ப்ளீட்டாக நீங்கள் தனியில் யூஸ் பண்ணலாம், ரஃப் யூஸ் பண்ண முடியும். ரப்பர் மோல்டிங் கீழே ஃபுல்லாக வந்து ரப்பர் சோல் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட லைஃப் டைம் நமக்கு வந்து ரொம்பவுமே அதிகம். ஸோ ஒரு நல்ல லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், லாங் டியூரபிளான மெட்டீரியல். இதோட சோல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் எல்லா சர்ஃபேஸ்லையுமே. வயசானவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த நேம், இந்த மாடலோட நேமே வந்து கிளாசிக். கிளாசிக் அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு ஓல்டு கலெக்ஷன்ஸ், அப்படி இருக்கப்போ கொஞ்சம் வயசானவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, வாக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனிக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நல்ல கிரிப் கொடுக்கணும், வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கம்பெனி அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல கிரிப் இருக்க ஒரு சோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மோல்டு பண்ண ஒரு சோல், கம்ப்ளீட்டாக இருக்க பேட்டர்ன் எல்லாமே மோல்டில் இருக்க டையோட பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்ளிகேட் ஆகிருக்கு நமக்கு. ஸோ இதெல்லாமே சோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் சோல், கொஞ்சம் பியூ மிக்சிங்கும் இருக்குது நமக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃப்ளெக்சிபிளான ப்ராடக்ட். ஃபஸ்ட் நமக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் வளைக்கலாம், ப்ராடக்ட் ஒன்றுமே ஆகாது. ஒரு நல்ல டியூரபிளான மெட்டீரியல் 249 உங்களுக்கு பேட்டாலேருந்தே ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் சைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6-11 வரைக்கும் வந்துட்டு இருக்கு சைஸ் கேட்டகரி. இதில் ஆர்டிகல் நம்பர் வந்து 6210 பிளாக்கில் வருது, 4210 அப்படிங்கிறது ப்ரௌன் கலர்லேயே இல்லை வந்துட்டு இருக்கு. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிகல் நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6-2 ரெண்டுமே ரேஞ்ச் ரேட் வந்து ஒரே ரேட் தான், 249 அப்படிங்கிறது ஒரு ரேட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் சைஸ் கேட்ட எல்லா சைஸ் கேட்டகரியுமே அவைலபிளாக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே வாக்கிங் போவாங்க, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது அதிகமாக வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். இது நிறைய கடைகளில் கிடைக்கிறது இல்லை. என்ன ரீசன்னா ஒரு வாக்கிங் ஷூ 250 கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் யாரும் போக மாட்டாங்க அப்படி ரீசனுக்காக. அதே மாதிரி பர்சனலாக மாலில் இருக்க நிறையா பேட்டல் ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்தப்போ கூட அங்கே இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து கீப் பண்ணுறது இல்லை. என்ன ரீசனாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ரொம்ப எக்கனாமிக்கல் ரேஞ்ச். இது வந்து 250 அப்படிங்கிறது பேட்டாக்கில் ஒரு ரேஞ்ச் கேட்டகரியே இல்லை. ஸோ அப்படி இருக்க ஒரு ரேஞ்ச் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறது இல்லை அவங்க. பட் நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஷேப்ஸில் அது அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் ரெண்டு கலர் இருக்குது, ரெண்டு கலருமே வந்து இப்போ சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கான லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கிங் போகிற யாராக இருந்தால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எக்கனாமிக்கல் ரேஞ்சில் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ இதை தாண்டி இந்த ப்ராடக்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. முடிஞ்சளவுக்கு அதுக்கான வீடியோஸ் நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.